ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் செப்டம்பர் 16, 2024, இன்று திங்கள். எல்லோரும் பரபரப்பாக இன்றைக்கி வந்து வேலைக்கு அப்புறம் வந்து பள்ளிக்கெல்லாம் கிளம்பிட்டுருப்பீங்க. இந்த பரபரப்புக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். 1. மேலோட்டம். மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்க்குறது என்ன சொல்லலாம்? மேலோட்டம், அறகுறையாக முழுசாக தெரிஞ்சுக்காமல் அறகுறையாக தெரிஞ்சுக்கிறது, அரைகுறை, குத்து மதிப்பாக சொல்கிறது, முழுசாக சொல்லாமல் குத்து மதிப்பு என்ன சொல்ல வராங்கப்பா? இறங்க பார்த்துடலாம். 1 மேலிருந்து கேள்வி பார்க்கலாம். அறிவாளி. அறிவாளிக்கு 2 இடத்துல இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? ஞானி. இன்னொன்று வேறு என்ன சொல்லலாம்? மேதை சொல்லலாம். மேதை, ஞானி, ஞா இல்லைனா மே, மேலோட்டத்துக்கு, மேலோட்டத்துக்கு மே இல்லை ஞான்னு சொல்லலாம். மே, மேம்போக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. மேம்போக்காக அப்படியே பண்ணுறது, முழுசாக பண்ணாமல் அது சொல்ல வராங்க. மேம்போக்கு இது கூவான் மட்டும் பார்த்துடலாம். 2 மேலிருந்து கேள். குடியும் டேஸுமாக வகித்தான். குடியும் குடித்தனமுமாக. குடியும் குடித்தனம் அப்படின்னா வந்து அன்னைக்கு வேறு அர்த்தம் முன்னாடிலாம், அதாவது குழந்தை குட்டியோட செட்டில் ஆகிட்டார், கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்ட்டு. இன்றைக்கி குடியும் குடித்தனம்னா அதுக்கு வேறு அர்த்தம். இது வந்து குடியும் குடித்தனமும் அப்படின்னு போட்டுடலாமா? குடித்தனமும் ஆக குடி இத்தனமுமாக, குடித்தனமும் ஆக. சரி, 1 இடம் இருந்து வரலாம், கூட முடியுது. மேலோட்டம், மேம்போக்குன்னே போட்டுடலாம், சரியாக இருக்கும். மேம்போக்கு, இந்த மேம்போக்குக்கு வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்கள் படிச்சிருக்கலாம். ஒரு ராஜா இருந்தாராம், அவர்கிட்ட வந்து ஒரு வேலைக்காரா இருந்தாராம். அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, என்னடா அந்த ராஜா கூடவே நம்ம எப்போவுமே இருக்கிறோம், மந்திரி எப்போவுமே இருக்கிறாரு, ஆனால் எனக்கு மட்டும் சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாரு, மந்திரிக்கு மட்டும் நிறைய சம்பளம் கொடுக்குறாருன்ட்டு. ஒரு நாள் வாய் விட்டு கேட்டுறான் ராஜா கிட்ட, நானும் உங்கள் கூடவே தான் இருக்கிறேன் எப்போவுமே, மந்திரியும் கூடவே தான் இருக்கிறாரு, அவருக்கு மட்டும் சம்பளம் நிறைய கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கம்மியாக கொடுக்குறீங்களே, அவர் செய்கிற வேலையை நான் செய்ய மாட்டேனா அப்படிங்கிறார். உடனே ராஜா சொல்கிறார், சரி நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ பாஸ் ஆகிட்டனா உனக்கு வந்து மந்திரி சம்பளத்தை நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஆ சொல்லுங்கள் அப்படின்னோடனே நேராக கஜானாக்கு போயிட்டு வரி வந்துருச்சான்னு கேட்டுவா அப்படிங்கிறாரு. உடனே கஜானாக்கு போயிட்டு கேட்டு வந்து சொல்கிறான், ராஜா வரி வந்துருச்சான் ராஜா அப்படின்ட்டு. அப்படியா, வரியே வந்து பணம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கேட்டுவா, கேட்டியா அப்படின்னு கேட்குறா. ஐயோ அது கேட்கலையே, கேட்டு வந்தான் மோடி போயிட்டு கேட்டு வந்து சொல்கிறான், பணம் வந்து 50,000 பொண்ணு வந்துச்சுங்க அப்படிங்கிறான். சரி நெல் மூட்டை எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டியான், திரும்ப ஓடி போய் கேட்டு வரான், நெல் மூட்டை வந்து இவ்வளோ வந்துச்சுங்க அப்படிங்கிறான். சரி பக்கத்து நாட்டு ராஜா வந்து கொடுப்பார்ல கப்பம், அது வந்து வந்துருச்சா வரியா, அது கேட்டோம் அப்படிங்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றா ஒரு 10 தடவை விளைய விட்றாரு. அவன் வெறுத்து போய் என்னங்க முழுசாக கேட்க மாட்டிங்களாங்க அப்படிங்கிறான். சரி ஒரு நிமிஷம் சரி அப்படின்ட்டு மந்திரியை கூப்பிட்டு, சரி மந்திரி இந்த வரியை வந்துருச்சா இந்த மாதம் அப்படிங்கிறாரு. உடனே மந்திரியெலாம் சொல்லிடுறாரு, அதாங்க வரியை வந்து நெல் மூட்டை எவ்வளோ வந்துருக்குதுங்க, பணமாக எவ்வளோ வந்திருக்குங்க, பக்கத்து நாட்டு ராஜா இன்னும் வந்து கப்பம் கட்டல, அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஆள் அனுப்பி விட்டுருக்கேன், எல்லாத்தையும் அவரே சொல்லிடுறாரு. பார்த்தியா, பக்கத்து நாட்டு ராஜா வந்து அனுப்பலன்ட்டு ஞாபகப்படுத்துறதுக்கு ஆளே அனுப்பி விட்டார், அதனால தான் அவருக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறாரான். அதான் வேலைக்காரனாக இருக்கிறவன் வந்து மேம்போக்காக இருக்கிறான், அமைச்சர் வந்து ஆழமாக வந்து யோசிக்கிறாராம், அதான் வித்தியாசம். 1 மேலிருந்து கீழ். அறிவாளி. அறிவாளி வந்து மேதை போட்டுடலாம் இங்கே. 5 இடமிருந்து வரும். டீல் ஆரம்பிக்குது. உடை ஆங்கிலத்தில். உடை ஆங்கிலத்தில் ட்ரெஸ். 3 மேலிருந்து கீழ். இஸ் இருக்குது. ஆயுதம். ஆயுதத்திற்கு இஸ் என்ற ஒரு வார்த்தை, எழுத்தில் வரக்கூடிய வார்த்தை இஸ். அஸ்திரம். அஸ்திரம் சொல்லுவாங்கள்ல, அஸ்திரம். ஆல் ஆரம்பிக்குது. 3 தகவல்களை கட்டுரை போல் எழுதுவது. கட்டுரை மாதிரி எழுதுவாங்களாப்பா தகவல்லாம் வந்து, அது என்னது அது? ஆல் ஆரம்பிக்குது. இருங்க இது பார்த்துடலாமா? 4 மேலிருந்து கீழ் பார்த்துட்டு வந்துடலாம். கையால் இயக்கப்படும் தறி. கையால் இழக்கப்படும் தறி கைத்தறி. கைத்தறி சரி அப்படியே இது அகைன்னு இருக்குது. 3 இடம் இருந்து பலம். தகவல்களை கட்டுரை போல் எழுதுவது. ஆள் ஆரம்பித்து கை முடியுது. அகை தகவல் கட்டுரை அறிக்கை சொல்கிறாங்களா, அறிக்கை தான் அது. அறிக்கை ததின்னு இருக்குது. 7 வளம் இருந்த இடம் என்னென்னு பார்க்கலாம். கணவன் மனைவி. கணவன் மனைவி தம்பதி தான், தம்பதி. 11 கேள்லிருந்து மேல் இம்மில் முடியுது. நலம் பேச்சு வழக்கு. நலம் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்க? சுகமா, சுகையும். இங்கே கரியான்னு பார்த்துடலாம். 10 இடம் இருந்து வளம். தீர்மானத்தை எதிர்த்து சாலை டாசியல் நடந்தது.
சாலை மறியல் பொரியல் எல்லாம் நடந்திருக்குது. மறியல் மம்னு இருக்குது. 11 நலம் பேச்சு வழக்கு. நலம் பேச்சு வழக்கில் மம் ஷேமம்னு ஒரு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அது பேச்சு வழக்கில் ஷேமமாக சொல்லுவாங்க. ஷேம் ஷேம் ஷேமம் சரி போட்டாச்சு. இங்கே ஷேம்னு இருக்குது. அது என்ன ஷேம்னா ஒரே ஷே ஷேன்னு இருக்குது. பார்க்கலாம். 11 வளம் இருந்த இடம் குதிரை மீது சவாரி செய்யாத முதுகில் உள்ள இருக்கை. ஓகே, குதிரை மேலே ஒன்று போட்டிருப்பாங்களாங்க ஏறி உட்காந்து சவாரி போடுறதுக்கு. அது பேர் வந்து ஆங்கிலத்தில் சேடல், சேடல் அப்படின்வாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்க, சேனம் அது. அப்போ இந்த ஷே கிடையாது, சே அது. இந்த போட்டுறது வந்து சேன்னு போட்டுக்கோங்க. சே என்று படிக்கவும் சேனம் அது. குதிரைக்கு சேனம் அப்படிங்க வந்துடலாம். 9 வளம் இருந்த இடம் ரதன் இருக்குது. அது என்ன ரதன் பார்க்கலாம். ரத்தத்தால் இடப்படும் பொட்டு. ரத்தத்தால் அப்படி பொட்டு வச்சு அனுப்புவாங்களா அந்த காலத்தில் போருக்கு போகிறவங்களுக்கு வந்து. அது பேர் என்னது, ரத்த திலகம். ரத்த திலகம். 6 மேலிருந்து கீழே இருக்குது. வெழுதுகள் உள்ள மரம். வெழுதுகள் இருக்கின்ற மரம் ஆலமரம் தான். ஆலமரம் சரி. 12 கீழே இருந்து மேல் இம்ல முடியுது. கிணறு வெட்ட இது கிளம்பியதாம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதாம். பூரா மூன்னு இருக்குது. அது என்ன பூரா மூ டேஸ் பூ பூத்தாச்சி பாடல். இது வந்து என்ன படம் பாது, ராதிகா அவங்க பாடுற பாடுவாங்கன்னு நினைக்கிறேன்ல. கரெக்டு. பூவரசம் பூ பூத்தாச்சின்னு வரும். பூவரசம் மூனில் வருது. இது என்ன குடித்தனம் மூமாக அப்படின்னா குடித்தனம் அப்படின்னு போட்டதான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். 2 குடியும் குடி டேஸுமாக வகித்தான். குடியும் குடித்தனமுமாக வகித்தான் அப்படின்றது வந்து குடித்தனமுமாகன்னு போட முடியாதுங்க. குடித்தனம் அப்படின்னு போட்டால் சரியாக வரும். பூவரசம் அப்படிங்கிறது இப்போ தான் பொருந்தி வரும். அப்போ இங்கே வந்து அவங்க இதை கொஞ்சம் மாற்றிருக்கணும். குடித்தனம் மாகன்றது குடித்தனமும் மாகன்னு தான் வந்திருக்கணும். அது இங்கே கொஞ்சம் அவங்க மாற்றி கொடுத்துருக்கணும். சரி, அப்படி இங்கே போயிடலாமா. 14 இடம் இருந்து வளம் இளைய சகோதரன். இளைய சகோதரன் தம்பி தான். இங்கே தவன் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். 14 கீழே இருந்த மேல் முனிவர்களின் டேஸ் வாழ்க்கை தூய்மையானது. தவ வாழ்க்கை தூய்மையானது தானாகவே பொருந்தி வந்திருக்குது. சபி அப்படின்னு வந்திருக்குது. 13 மேலிருந்து கேள் கோபம் கொண்ட முனிவர் டேஸ் சாமியாருக்கு கோபம் வந்துச்சுன்னா சபிச்சிருவார். சபித்தார் அப்படின்னு போடலாமா. சபித்தார் சபித்தார் அவர் வயலே போய் ஏன் பவிழ்றீங்க. 19 இடம் இருந்து பலம் இருள முடியுது. உறவு சொந்த பந்தம். உறவு சொந்த பந்தம் இரு உற்றார். உற்றார் உறவினர். உற்றார் உறவினர் எல்லாம் வந்திருக்காக உற்றார் போட்டலாமா. ஓகே. 19 கீழே இருந்து மேல் ஊழ பார்க்கலாம். அவசர டேஸுக்கு 100, அவசர உதவிக்கு 100. சரி, அப்படியே வந்து 18 வளம் இருந்த இடம் இத்திரம் முடியுது. தயிர் சாதம். தயிர் சாதம் வந்து இன்னொரு வார்த்தை. தயிர் சாதம் என்ன சொல்லுவாங்க, பகலாபாத்தில் அது பகலாபாத் முன்னாடி கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அது. பகலாபாத் என்றால் தயிர் சாதம். 15 மேலிருந்து கீழ். 15 இல்லை, இப்படி பார்த்துடலாமா. இடம் இருந்து வளம் 15 இடம் இருந்து வளம் குயில் போன்ற இன்னொரு பறவை. குயில் மாதிரியே இருக்குமாப்பா, ஆனால் குயில் கிடையாது. அது என்னது, குயில் பாடும் பாஸ் வேற என்ன போடும் அப்படிங்க. 14 17 பார்த்துடலாம். கனவு ரெண்டு எழுத்தில் கனா. அப்போ 15 குயில் போன்ற இன்னொரு பறவை நா மைனா தான் அது. ஓகே, குயில் மாதிரி தான் இருக்கும். மைனா பார்க்கறது கொஞ்சம் கருப்பாக இருக்கும். சரி, லாமை அப்படின் இருக்குது. அது என்ன ஆமை அப்படின்னு பார்க்கலாம். தளர்வு வயதாவதால் ஏற்படுவது. தளர்வு வயதாவதால் வயதானதுனால் என்ன ஏற்படுது, லாமை தள்ளாமை. 20 இடம் இருந்து பலம் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் டேஸில் குறைவதுண்டோ. இன்றைக்கி என்ன ஒரே பாட்டாக இருக்குது. பூவரசம் பூத்தாச்சு கொடுத்தாச்சு. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ. தரத்தினில் 16 மேலிருந்து கீழ் நீ இருக்குது. தமிழாண்டின் கடைசி மாதம் பங்குனி தான் பாஸ். கடைசி மாதம் பங்குனி. இதையும் பார்த்தலாம். இத்தனை இருக்குது. என்ன 10 பார்க்கலாம். 18
கடையடைப்பு, கடையடைப்பு வந்து பந்து. சரி, இதை பார்த்தோம்னா 16 வளம் இருந்த இடம் பேல ஆரம்பிக்குது. கோந்து, கோந்து வந்து பசை. அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன். இல்லை இல்லை, நிரப்பலை, இன்னும் ஒன்று இருக்குது. இங்கே ஏதோ ஒன்று பாக்கி இருக்குது. 6 வளம் இருந்த இடம் விழுதுகள். இல்லை இல்லை, இது மேலிருந்து கீழ். வளம் இருந்த இடம் இங்கே இருக்குது. நபர், நபருக்கு இன்னொரு வார்த்தை ஆள். இங்கே கல் பொருந்தி வந்திருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். 8 கீழ் இருந்து மேல் பனை மரத்தில் பானை கட்டி இறக்கப்படுவது. ஏன் பதநீர்னு சொல்ல வேண்டியதுதானே. கல் காலங்காத்தில் சரக்கு பற்றி ஞாபகப்படுத்துகிறாங்க எல்லாருக்கும். சரி, அவ்வளோதான், முடிஞ்சது எல்லா கட்டங்களையும். இப்போ நிஜமாகவே நிரப்பியாச்சு. நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன். விடைகளை நீங்கள் ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம். அப்புறம் நேற்று வந்த பரிசு போட்டிகள் இருக்குல்ல, வாரமலர் பரிசு, குறுக்கெழுத்து, புதிர், அப்புறம் தினத்தந்தி தேவதையில் வந்து இருந்த 2 பரிசு போட்டிகள், அதற்கான விடைகளை வந்து வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்கேன். சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு பரிசுக்கு உங்கள் பதில்களை அனுப்பி வச்சுருங்க. அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த புதிர்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.